ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு அவர் தீக்ஷி வெப். நம்ம ஏற்கனவே வந்து இரண்டாம் வகுப்பு நமது சுற்றுச்சூழல் பாடத்தில் சமவெளி, குன்று, மலை, அதுக்கப்புறம் குளம், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஆறு, கடல், பாலைவனம், இதை பற்றி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆறு மற்றும் கடல். இப்போ வந்து சுல்தானா சொல்கிறாங்க, நான் ஆற்றின் அருகே வாழ்ந்து வருகிறேன். பாய்ந்து செல்லும் ஆற்றை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆறு மலையில் தொடங்கி ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொண்டு இறுதியில் கடலில் கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஆற்று நீர் நமக்கு பல வழிகளில் பயன்படுகிறது. அதன் காரணமாகவே பழங்காலத்தில் மக்கள் ஆற்றின் அருகே வாழ்ந்தனர். பல வகை மீன்கள், நண்டுகள் மற்றும் பறவைகள் ஆற்றிலும் ஆற்றை சுற்றிலும் வாழ்கின்றன. சில நேரங்களில் ஆற்றில் படகு போட்டிகள் நடத்தப்படுவது உண்டு. என் சகோதரர்கள் இந்த படகு போட்டியில் விருப்பத்துடன் பங்கேற்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா சுல்தானா. சுல்தானா வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் வாழ்கிறாங்களாம். ஆறு வந்து ஒரு மலையில் தொடங்கி அதுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு கடைசியாக போய் கடலில் கலக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆற்றுல பார்த்திங்க அப்படின்னா மீன்கள், நண்டுகள், பறவைகள் எல்லாமே இருக்குது. ஆற்று பக்கத்தில் வந்து நமக்கு நல்ல தண்ணி கிடைக்குது, விவசாயத்துக்கு பயன்படுது. அப்படின்றனாலேயே வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து ஆற்றங்கரையோரத்தில் வாழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் சில நேரங்களில் ஆற்றுல படகு போட்டியெல்லாம் நடக்குது. அதில் வந்து எங்கள் சகோதரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, சுல்தானா சொல்கிறாங்க. இதில் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய சொற்பட்டிகள் என்னன்னு பார்த்தா, இதுக்கான முக்கியமான வார்த்தைகள் ஆறு, கடல், பாதை, படகு போட்டி, ஊவர்ப்பு, இதுதான். அடுத்து, ஒரு நதியின் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முத மழை பொழியுது, அந்த மழை பொழிஞ்சதுனால இந்த மலையில் இருந்து ஆறு உருவாகுது, அருவி. அந்த அருவி வந்து ஆறாக உருவாகுது. இந்த மாதிரி பிரிஞ்சு பல இடங்களில் போய் கடைசியாக ஒரு பெரும் ஆறாக கூட உருவெடுக்குது. கடைசியாக இந்த ஆறு போய் தான் கடலில், ரொம்ப தூரத்தில் இருக்க ரொம்ப தூரமாக கூட இந்த ஆற்றோட பயணம் இருக்கும், கடைசியாக போய் கடலில் கலக்குது. இதைத்தான் வந்து இந்த படத்து மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடல். கோபாலுங்கிற பையன் வந்து கடலை பற்றி சொல்ல வந்திருக்கான். நான் கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வருகிறேன். கடல் என்பது மிக அதிக அளவு நீரை கொண்ட பெரிய நீர்நிலையாகும். கடல் நீர் உவர்ப்பாக இருக்கும். நாம் கடலில் இருந்து உப்பை பெறுகிறோம். தாவரங்கள், மீன்கள், ஆமைகள், இறால்கள் மற்றும் நண்டுகள் போன்ற உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன. நாங்கள் கட்டுமரம், படகு, மீன்பிடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறோம். அதாவது இந்த பையன் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கான். இந்த கோபாலுங்கிற பையன் அவன் வந்து அதுவும் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்த பையன். அவங்களுடைய தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது தான். அதனால் அவங்களுக்கு கடலை பற்றி நல்லாவே தெரியும். கடலில் இருந்து உப்பை வந்து நமக்கு கிடைக்கிறதே கடலில் இருந்து தான். அப்போ கடல் நீர் எப்படி இருக்கும், உவர்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலில் தாவரங்கள், மீன்கள், நண்டுகள், இறால்கள், ஆமைகள், இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுமே கடலில் இருக்குது. அவங்க வந்து கட்டுமரம், இதுதான் கட்டுமரம். இந்த கட்டுமரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன்பிடி வலையை பயன்படுத்தியும் மீன் பிடிக்கிறாங்க. இந்த வலையை போடுறப்ப நிறைய மீன் வந்து அதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது தவிர படகும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பொருத்தமான கட்டத்தில் டிக் குறியிடுக. ஆற்று நீர் உவர்ப்பானது. ஆற்று நீர் உவர்ப்பானதாப்பா? கடல் நீர் தானே உவர்ப்பானது. அப்போ இது இல்லை. கட்டுமரம் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுகிறது. கட்டுமரம் மீன் பிடிக்க பயன்படுது தானே, இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஆம். ஆறு கடலில் இருந்து தொடங்குகிறது. ஆறு கடலில் இருந்தால் தொடங்குது, மலையிலிருந்து தானே தொடங்குது, கடலில் முடிவடையுது. அப்போ இது இல்லை. மீன்கள் ஆற்றில் மட்டுமே வாழும். மீன்கள் ஆற்றுல மட்டுமா இருக்கும், கடல்லாம் இருக்கும், குளத்தில் இருக்கும், நீர்நிலைகள் அனைத்துலேயுமே மீன் வந்து இருக்கும். அப்போ இது இல்லை. ஆமைகள் கடலில் வாழும். ஆமாம், ஆமைகள் கடலில் வாழும். ஆற்று நீர் விவசாயத்திற்கு பயன்படுகிறது. ஆற்று நீர் விவசாயத்திற்கு பயன்படுகிறது. ஆம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலைவனம். இதுதான்ப்பா பாலைவனத்தோட அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் மணலாக இருக்கா, அதுவோ ஒட்டகம்தான் இருக்குது, ரெண்டு கல் இருக்குது அங்கங்கே. இது வந்து ஈச்சவரம்னு சொல்கிறது. ஏன்னா பாலைவனத்தில் பேரிச்சம், நம்ம பேரிச்சை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மரம் நல்லா விளையும். இது மட்டும்தான் இருக்கும், மற்ற செடிகள், புல், இதெல்லாம் கூட விளையவே வளராது. அடுத்து மேவாராம், கமலா, இவங்க ரெண்டு பேரும்
சொல்கிறாங்க, நாங்கள் பாலைவன பகுதியில் இருந்து வருகிறோம். பாலைவனம் ஒரு வெப்பமான மணல் நிறைந்த பகுதி. அங்கு மணல் மேடுகளாக காணப்படும். அதனை மணற்குன்றுகள் என அழைக்கிறோம். கள்ளிச்செடிகள் பாலைவனத்தில் காணப்படுகின்றன. இவை குறைந்த அளவு நீர் இருந்தாலே வளரும். அதாவது இவங்க எங்கேருந்து வர்றாங்களாம், பாலைவனத்திலேருந்து வர்றாங்களாம். அங்கே வந்து மணல் மேடுகளாக இருக்கும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதை வந்து இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா மணற்குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கள்ளிச்செடிகள் தான் அதிகமாக இருக்குது, தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாலைவனத்தில் நம்ம ஒட்டகம் பார்த்தோம்ல, பாலைவனத்தில் ஒட்டகங்கள் பயணம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இது பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது. பாலைவனத்தில் மிக குறைந்த அளவே நீர் கிடைப்பதால் நாங்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், மேவாராமும் கமலாவும். பாலைவனத்தில் வந்து தண்ணி அதிகம் கிடைக்காது. அதுக்கப்புறம் பாலைவனத்தில் வந்து பயணம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறது வந்து ஒட்டகம். நம்ம காரோ இல்லை நம்மளே போனாலுமே நம்ம கால் வந்து மணலில் புதஞ்சிக்கிறோம், கார் டயர் கூட புதஞ்சிக்கிறோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஒட்டகம் தான், அதில் பயணம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அதனால் அதை வந்து பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க, பாலைவன கப்பல்னு சொல்கிறாங்க. இங்கே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நாங்கள் எல்லாருமே தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துவோன்னு இந்த பையன் சொல்கிறான். அடுத்து மாநாட்டின் இறுதியில் அனைத்து மாணவர்களும் பிற மாணவர்களின் வாழிடத்தை பற்றி தெரிந்து கொண்டதால் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவை அனைத்தும் இயற்கையின் ஒரு பகுதியாக இருப்பதை புரிந்து கொண்டனர். வருகை புரிந்திருந்த அனைவரும் இயற்கையை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நாமும் இயற்கையை பாதுகாக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமா? அதாவது இந்த மாதிரி வந்திருந்த எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க இடத்த பற்றி சொல்லி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க இயற்கையை பாதுகாப்போம்னு. நம்மளும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கோமா, இயற்கையை எங்கேயுமே சேதப்படுத்தக்கூடாது, அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒட்டகத்தால் அதிக அளவு நீரை ஒரே நேரத்தில் குடிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டகத்தால் நிறைய தண்ணியை வந்து ஒரே நேரத்தில் குடிக்க முடியும். ஏன்னா பாலைவனத்தில் தண்ணி அதிகம் இருக்காது, அதனால் அவங்க வந்து கிடைக்கிற இடத்துல ஒட்டகம் வந்து குடிச்சிக்கிறோம். அதுக்கு வந்து அதனோட உடல் அமைப்பில் வந்து ஒரு பாகம் இருக்குது, அதுக்கு பேர் ரூமன்னு பேர். அது ஒரு அறை, அதில் நிறைய தண்ணியை சேர்த்து வச்சுக்க முடியும். நீர் உணவுமின்றி ஒட்டகத்தால் பல நாட்கள் உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாலைவனத்தில் மட்டும் காணப்படுபவை எவை? அதாவது மற்றதில் இல்லாமல் பாலைவனத்தில் மட்டும் இருக்கிறதுன்னு பார்த்தா நமக்கு இந்த ஒட்டகமும் இந்த கல்லையும் நமக்கு படத்துலையே கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த இது எங்கெங்கே இந்த கல் இருக்குது, இங்கே 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 இந்த மூணு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி கல்லையை கூட நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பாலைவனத்தில் தான் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம இருக்க பகுதிகளையும் இருக்கும், ஆனால் அதிகமானு பார்த்தா இந்த பாலைவனத்தில் தான் இருக்கும். முக்கியமாக இந்த ஒட்டகத்துக்கும் இந்த கல்லுக்கும் கலர் அடிக்கணும், இந்த மாதிரி கல்லிகளுக்கு. அதுக்கப்புறம் இந்த கல்லுக்கு அடித்தாலும் தவறில்லை. மற்றவை எல்லாம் நமக்கு இந்த மாடு இதெல்லாமே வந்து நம்ம வாழ்கிற இடத்துலையும் அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கெல்லாம் கலர் பண்ணக்கூடாது. இப்போ இது வரைக்கும் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம், மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் கொடுத்துருக்க இப்போ நான் சொன்ன ஆக்டிவிட்டி எல்லாருமே செஞ்சுருங்க. ஓகே, தேங்க்யூ.